அதாவது ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. முதல்ல நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, அதாவது நீங்கள் ரூரலில் இருக்கீங்களா இல்லை டவுனில் இருக்கீங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. அந்த ஏரியாவில் ஓவரால் நீங்கள் ஏதோ ஒரு டெய்லரிங் ஷாப்பில் ஒரு ப்ளவுஸோ ஒரு சுடியோ நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு அது வந்து என்ன ரேட் அவங்க வாங்குறாங்க, என்ன ஃபினிஷிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது யாராக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும், அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது நம்ம நீங்கள் கொடுக்குற ஃபினிஷிங் மட்டுமே கடை வச்சு கொடுத்தா போதும், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ், அதனால் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஆனால் இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் பயம் இருக்கிறவங்க மட்டும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வந்துடும். ஒரு கடையில் கொண்டு போய் ஒரு சுடி அல்லது ப்ளவுஸு நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுங்க, அவங்க என்ன எப்படி பில் போட்டு கொடுக்குறாங்க, எப்படி அதை வந்து எத்தனை நாளில் தராங்க, நீங்கள் கேட்குற உடனே கொடுக்குறாங்களா அல்லது நீங்கள் கேட்டதுக்கப்புறம் டிலே பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது அந்த ஏரியாவை பொறுத்து நீங்கள் எல்லாமே ஒரு ஓவரால் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது இது வெளியில் நடக்கிற விஷயம், சாதாரணமாக எந்த ஒரு கஸ்டமராக இருந்தாலும் ஒரு டெய்லரிங் ஷாப்பில் கொண்டு போய் துணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஓவரால் வெளியில் நடக்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், ஓ இப்படி கொடுக்குறோம் இப்படி வாங்குகிறோம் இவ்வளோ நாள் ஆகுது, இதுக்குள்ளே நம்ம அதை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நாலேஜுக்கு வந்து தெரியும். ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் அதை கவனிக்காமல் இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே நீங்களாவே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறனால உங்களுக்கு அதுவும் ஒரு பிரச்சனையாகவே தெரிஞ்சிருக்காது. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் இருக்கிற ஏரியா, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னா அவுட்டர் சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது என்ன ரேட் வாங்குறாங்க, என்னென்ன ஃபினிஷிங் கொடுக்குறாங்க, ஓவர்லாக் எப்படி பண்ணுறாங்க, ஹெம்மிங் எப்படி பண்ணுறாங்க, ஹூக் எப்படி வைக்கிறாங்க, என்ன மெட்டீரியல் போட்டு லைனிங் போடுறாங்க, இப்படி எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும், ஏன்னா ஃபினிஷிங்கை பொறுத்து தான் ரேட்டு. நீங்கள் வந்துட்டு எப்படி வேணாலும் தைச்சிட்டு ஒரு ரேட் சொல்லலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக கஸ்டமருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ரேட் வந்து அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், உங்களுக்கும் வந்து அது செஞ்சு கொடுத்ததுக்கான ஒரு திருப்தி கிடைக்கும். அடுத்தது நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே ஒர்க்கை தான் நீங்கள் ஒரு கடையாக வச்சு பண்ண போகிறீங்க. வீட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது வீட்டு வேலையும் பார்த்துக்குவீங்க, ஸ்டிச்சிங்கையும் பார்த்துக்குவீங்க. ஆனால் கடைன்னு வச்சிட்டிங்கன்னா அப்படி பண்ணவே கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு ஒர்க் எல்லாமே முடித்து வச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா உங்களுடைய கடை ஒர்க் மட்டும்தான் உங்கள் மைண்டில் வந்து இருக்கணும். மறுபடியும் வீட்டை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடையில் நீங்கள் பண்ணுற அந்த இது வந்து கவனக்குறைவு வரும். அதனால் நீங்கள் கடைக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமரோடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கணும். அவங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க, ஹூக் எந்த இடத்துல வேணும்னு கேட்டாங்க, ஐ எந்த இடத்துல கட்ட சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா ஐ கேட்டாங்களா, ஹெம்மிங் பண்ண சொன்னாங்களா, ஸ்டிச்சிங் போட சொன்னாங்களா, ஃபால்ஸ் ஹெம்மிங், இந்த மாதிரி திங்கிங் தான் உங்கள் மைண்டில் ஒவ்வொரு கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் ரிப்பீட்டடாக யோசிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு கடையை நீங்கள் வாடகைக்கு எடுக்கும்போது அது அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்க, அந்த கடைக்கு மந்த்லி ரெண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க, அந்த கடைக்கு கரண்ட் பில் எவ்வளோ வருது, இது வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து ரொட்டீனாக நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் டெய்லர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு பீஸ் ரேட்டு தான், அவங்களது வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு சேலரி கொடுத்து அவங்களுடைய கணக்கை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி வர்ற அந்த எக்ஸ்பென்ஸ் தனியாக போட்டுக்கோங்க, வீக்லி கொடுக்குற எக்ஸ்பென்ஸ் தனியாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும், எத்தனை சுடிதார் தைக்கணும், அப்போ வந்து நமக்கு எவ்வளோ கெயின் வந்து நமக்கு இருக்கும், இதில் நம்ம சேலரி நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாமே போக நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு நிற்கும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏன் இப்போ நான் இருக்க இடத்துல இருந்து நான் என்னுடைய கால்குலேஷன் நான் சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. உங்களுடைய இடத்துல நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ஒரு ப்ளவுஸுக்கு என்ன ஸ்டிச்சிங் சார்ஜு, அதில் எவ்வளோ டெய்லர்ஸ் கொடுக்கணும், அதில் எக்ஸ்ட்ரா நூல் வாங்குறதுலேருந்து ஹெல்பர் இருந்தால் அவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு மந்த்லி சேலரி கொடுத்துக்கலாம், டெய்லர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு வீக்லி வீக்லி அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். மற்றபடி நீங்கள் பண்ணுற எல்லாமே மந்த்லி தான்.
மந்த்லி கொடுக்கறது, ரெண்ட்டு கொடுக்கணும், கரண்ட் பில் வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணி ஆகணும், அந்த மாதிரி சேலரி கொடுக்கறது, இது வந்து எல்லாமே வந்து நீங்கள் மந்த்லி பண்ணுறது. இப்போ இந்த ஓவரால் எல்லா ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும், எத்தனை சுடிதார் ஸ்டிச் பண்ணும், ஒரு நாளைக்கு என்ன உங்களுக்கு வருமானம் வருது, அந்த ஒரு நாள்த்த வருமானத்தில் இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி எவ்வளோ நிற்கிது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப அக்யூரட்டாக போட தேவையில்லை. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் போடுறது தான் கணக்கு. ஏன்னா அதை விட நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற அதே லெவல் தான் எல்லா வருஷமும் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து அது இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கும். ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டிச்சிங் கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுவாங்க, அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து முன்னேற்றம் தான் வரும். அப்படி முன்னேற்றம் வரும்போது உங்களுக்கு எல்லா உங்களுடைய இப்போ இருக்க கரண்டில் இருக்க சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், நல்ல டெவலப் கிடைக்கும். அப்போது நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்தால், இப்போ நீங்கள் நார்மலாக வீட்டில் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்கம் வருதோ அதை விட ஒரு டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து ஒரு ஷாப் போட்டு வருது அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சேலரி முதல் கொண்டு எதுவுமே பெண்டிங் இல்லாமல் அவங்களுக்கு என்ன கொடுத்து அவங்கள வந்து கஸ்டமர்ஸை எப்படி நம்ம கைக்குள்ளே வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒர்க்கர்ஸையும் நமக்குள்ளே நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம ஒர்க்கர்ஸாக பார்க்காம நான் எப்பவும் போல் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணாவே போதும். வேறு அதிகபட்சமாக வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. அவங்களுக்கான அந்த பீஸ் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத ரெகுலராக நீங்கள் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க ஸ்டிச் பண்ணி முடிக்கிற அன்றைக்கி நீங்கள் கணக்கு எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். அதுக்கப்புறம் வேலையில் நீங்கள் காட்டுற திறமை தான் மற்றதெல்லாமே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு மாடல் பார்த்தா அந்த மாடல் அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஒரு புதுசாக ஒரு மாடல் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க பார்த்துட்டு இது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் பேசிக் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான். நார்மலாக ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் போடும்போது பட்டி கூட இல்லாமல் வயசானவங்க எப்படி போடுவாங்க அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் ப்ளவுஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இத்தனை காலத்தில் எத்தனை விதமான ட்ரெஸ்ஸஸ்ஸு, எத்தனை வகையான ப்ளவுஸு, எத்தனை இது வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வருது. அப்போது ஒன்றுலேருந்து ஒன்று நீங்கள் அப்டேட் பண்ணணும், மாறணும். அந்த மாற்றத்தில் எப்படி அதை ஸ்டிச் பண்ணுங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். பேசிக்காக எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா போதும், அதை விட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு யூடியூப்பில் நிறையா டிசைன்ஸு, நிறையா இது உங்களுக்கு எப்போ நினச்சாலும் எந்த ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் நினச்சாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அப்போ வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஒரு சாரி ஓரம் அடிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெட்டிகோட் தைக்கிறதுலேருந்து, இன்னர் தைக்கிறதுலேருந்து, யூனிஃபார்ம் தைக்கிறதுலேருந்து, ப்ளவுஸு, சுடி இப்படியே போயிட்டே இருக்குது. எவ்வளோ வேணும்னாலும் என்ன கஸ்டமர் கேட்டாலும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி கொடுத்துட்டு போனாங்க கஸ்டமர் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3 டேஸ் ஆகாமல் நீங்கள் டெலிவரி கொடுக்க போகிறதில்ல. அதுக்குள்ளே புதுசாக ஏதாவது ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எதுலையாவது சர்ச் பண்ணி பார்த்து இல்லை நீங்களாக க்ரியேட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அதனால் கடை வச்சு தைக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சூழ்நிலையை, சுற்றுப்புறத்தில் எப்படி இருக்குது, நம்மளுடைய இத்தனை கடை இருக்குது, இதுக்குள்ளே நம்ம வச்சா கொண்டு வர முடியுமா, இத்தனை இதில் வந்து இவ்வளோ ரேட் கொடுத்தா செட் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பயந்து போகிற அளவுக்கான விஷயமே கிடையாது. தாராளமாக துணிஞ்சு எதுனாலும் செய்யலாம். ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நமக்கு வந்து நம்ம தொழில் செய்கிறோன்னு வெளியில் புறப்பட்டாவே அது வந்து நமக்கு நஷ்டமே கிடையாது. எப்படி இருந்தாலும் அதில் வந்து ஒரு லாபம் நமக்கு வரும், அனுபவம் நமக்கு வரும். அதனால் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதெல்லாமே வந்து சொல்லி கொடுத்தோ வரப்போகிறது கிடையாது. உங்களுடைய மைண்டை எந்த அளவுக்கு நீங்கள் அதில் இன்வால்வ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக அந்த ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸு உங்களுடைய இது வந்து எல்லாமே வருமே ஒழிய மற்றபடி வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல துணிச்சல் இருந்தால் போதும். கஸ்டமர்ஸை நீங்கள் எப்படி வேணுனாலும் நீங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி பழகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்துட்டு அவங்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பல காரணங்கள் இருக்கலாம். நம்மக்கிட்ட பிடிக்காம தான் போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு காரணம் மட்டுமே இருக்காது. அதனால் நீங்கள் தாராளமாக அதை பண்ணுங்கள். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரேட் முதல் கொண்டு அந்த எக்ஸ்ட்ரா கால்குலேஷன் இது எல்லாமே உங்கள் சரௌண்டிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. அதனால் உடனே நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கடையில் ட்ரெஸ் கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு லைனிங் மெட்டீரியல் வாங்க போகிறீங்க அப்படின்னா
அது ஒரு மீட்ரு எவ்வளோக்கு கொடுக்குறாங்க. நம்ம ரெகுலராக வாங்க போனால் நமக்கு எவ்வளோ அதை வந்து ரேட்டை வந்து எப்படி நமக்கு குறைச்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் போய் இன்வால்வ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அதை வந்து கேதர் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர் உங்களுக்கு நீங்கள் லைனிங் எடுத்து அதை வாஷ் பண்ணி அதை நீட் பண்ணி அயன் பண்ணி நீங்கள் எப்படி ஃபினிஷிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் டேலண்ட்டை பொறுத்தான விஷயம். அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்று பெரிய ஒரு பயப்படுற விஷயமோ இல்லை ஒதுங்கி யோசிக்கிற விஷயமோ கிடையாது. நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.